காலை முரளி, பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, அனைத்தும் கர்மத்தின் மீதுதான் ஆதாரப்பட்டிருக்கிறது. ஓம் சாந்தி. 31 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது பழைய உலகத்தின் நுழைவு வாயிலிருந்து வெளியேறி சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். தந்தைதான் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழிகளை கூறுகிறார். கேள்வி: நிகழ்காலத்தில் எல்லாவற்றையும் விட நல்ல செயல் எது? பதில்: மனம், சொல், செயல் மூலமாக குருடர்களுக்கு கைத்தடியாக ஆவது எல்லாவற்றையும் விட நல்ல செயலாகும். மனிதர்களுக்கு வீட்டிற்கான மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி கிடைத்துவிடும் வகையில் அப்பேற்பட்ட என்ன வார்த்தைகளை எழுதலாம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் ஞான மனநம் சிந்தனைக் கடலை கடைய வேண்டும். இங்கு அமைதி மற்றும் சுகமான உலகத்திற்கு செல்வதற்கான வழிகள் கூறப்படுகிறது என்பதை மனிதர்கள் சுலபமாக புரிந்து கொண்டுவிட வேண்டும். ஓம் சாந்தி. மந்திரவாதியின் விளக்கு பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்கள். அலாவுதீனின் விளக்கு அல்லது மந்திரவாதியின் விளக்கு என்னென்ன காண்பிக்கிறது? வைகுண்டம், சொர்க்கம், சுகதாமம் விளக்கிற்கு பிரகாசம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது இருள்தான் இருக்கின்றது இந்த பழைய உலகத்தில். இந்த பழைய உலகம் இருளால் சூழப்பட்டிருக்கிறது. அறியாமையில் அனைவரும் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த பிரகாசத்தை வெளிப்படுத்துவதற்காக குழந்தைகளாகிய நீங்கள் கண்காட்சி, மேளா போன்றவற்றை நடத்துகின்றீர்கள். அதிகமாக இதற்கு செலவும் செய்கிறார்கள். தலையில் அடித்து கொள்கிறார்கள். பாபா, இதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்றும் கேட்கிறார்கள். இங்கே மும்பைக்கு கேட்வே ஆஃப் இந்தியா என்று கூறுகிறார்கள். கப்பல்கள் போன்றவற்றை முதலியவைகள் மும்பைக்குத்தான் வருகின்றன. டில்லியில் கூட இந்தியா கேட் என இருக்கின்றது. இப்பொழுது இது நம்முடையது. கேட் ஆஃப் முக்தி, ஜீவன் முக்தி, இரண்டு நுழைவு வாயில்கள் கேட்டுகள் இருக்கின்றன. எப்பொழுதுமே இரண்டு நுழைவாயில்கள் இருக்கும். ஒன்று உள்ளே செல்வதற்காகவும் மற்றொன்று வெளியே வருவதற்காகவும் இரண்டு நுழைவு வாயில்கள் இருக்கும். இதுவும் அவ்வாறேதான். நாம் இப்போது புதிய உலகத்திற்கு வருகிறோம். பிறகு பழைய உலகத்திலிருந்து வெளியேறி நமது வீட்டிற்கு சென்று விடுகின்றோம். ஆனால் திரும்பி நாமவே செல்ல முடியாது. ஏனெனில் நாம் வீட்டை மறந்துவிட்டோம். நமக்கு வழிகாட்டியாக கைடாக வேண்டும் ஒருவர். அவரும் நமக்கு கிடைத்திருக்கின்றார். இப்போது அவர் நமக்கு வழியை கூறிக்கொண்டிருக்கின்றார். நமது பாபா நமக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான, சாந்தி தாமத்திற்கான மற்றும் சுகத்தின் வழியை கூறுகின்றார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். எனவேதான் கேட் ஆஃப் சாந்திதாமம் சுகதாமம், சாந்திதாமம் சுகதாமத்திற்கான நுழைவு வாயில் என்று கூட எழுதலாம். சிந்தனைக் கடலை கடைதல் வேண்டும். ஞான மனனம் செய்ய வேண்டி உள்ளது. நிறைய சிந்தனைகள் மனதில் எழுகின்றது. முக்தி, ஜீவன் முக்தி என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது கூட யாருக்குமே தெரியாது. அமைதி மற்றும் சுகமோ எல்லாருமே விரும்புகிறார்கள்.
சாந்தியும் வேண்டும், மேலும் பணமும் செல்வமும் வேண்டும். அதுவோ சக்தியுகத்தில் நிறைய இருக்கும். எனவே கேட் ஆஃப் சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் அல்லது கேட் ஆஃப் பியூரிட்டி, பீஸ், ப்ராஸ்பரிட்டி அதாவது தூய்மை, அமைதி மற்றும் சுகத்திற்கான நுழைவாயில் என்று கூட எழுதலாம். இதுவோ நல்ல வார்த்தைகளாகும். மூன்றுமே இப்போது இந்த பழைய உலகத்தில் இல்லை. எனவே இது பற்றி பின் புரிய வைக்க வேண்டியும் இருக்கின்றது. புது உலகத்தில் இவை எல்லாமே இருந்தது. புதிய உலகத்தினை ஸ்தாபனை செய்பவர் பதீத பாவனர், நமது காட்ஃபாதர் ஆவார். எனவேதான் அவசியம் நாம் இந்த பழைய உலகத்திலிருந்து வெளியேறி நமது சாந்திதாமத்திற்கு, நமது சொந்த வீட்டிற்கு செல்ல வேண்டி இருக்கும். எனவே இது தூய்மை, சுகம், சாந்திக்கான நுழைவு வாயிலாக ஆகின்றதல்லவா? பாபாவிற்கு இந்த பெயர் நல்லதாக படுகிறது. இப்பொழுது உண்மையில் அதை திறந்து வைக்கும் காரியத்தை சிவபாபா செய்கிறார். ஆனால் பிராமணர்களாகிய நம் மூலமாகத்தான் செய்ய வைக்கிறார். உலகத்தில் திறப்பு விழாக்களோ நிறைய நடந்து கொண்டு இருக்கின்றது. ஒருவர் மருத்துவ சாலையில் திறப்பு விழா நடத்துவார், ஒருவர் பல்கலைக்கழகத்தில் திறப்பு விழா நடத்துவார். ஆனால் இதுவோ ஒரே ஒரு முறை நடக்கிறது. மேலும் இந்த சமயத்தில்தான் நடக்கிறது. எனவே சிந்தனை செய்யப்படுகிறது. பிரம்மா பாபா வந்து திறந்து வைக்க வேண்டும் என்று குழந்தைகள் எழுதினார்கள். பாப்தாதா இருவரையும் அழைக்கலாம். நீங்கள் வெளியில் எங்கும் செல்ல முடியாது என்று தந்தை கூறுகிறார். திறந்து வைப்பதற்காக செல்வது என்பது சட்டம் கிடையாது. விவேகம் ஏற்பது இல்லை. இதுவோ யார் வேண்டுமானாலும் திறந்து வைக்க முடியும். பத்திரிகைகளிலும் வரும். பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகள் என்று பத்திரிகைகளிலும் வெளிவரும். இந்த பெயர் கூட மிகவும் நன்றாக இருக்கின்றது. பிரஜாபிதாவோ அனைவரின் தந்தையாகிவிட்டார். இது ஏதோ குறைவானதா என்ன? மேலும் பிறகு சுயம் தந்தையே விழா நடத்துகிறார். செய்வரும், செய்பவரும், செய்ய வைப்பவரும் நமது தந்தையல்லவா? நாம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது புத்தியில் சதா இருக்க வேண்டும். எனவே எவ்வளவு புருஷார்த்தம் செய்து ஸ்ரீமத்படி நடக்க வேண்டும். நிகழ்காலத்தில் மனம், சொல், செயல் மூலமாக எல்லாவற்றையும் விட நல்ல செயலு ஒன்றே ஒன்று, அதுதான். அதாவது குருடர்களுக்கு கைத்தடியாவதுதான் மிகவும் நல்ல செயலாகும். ஹே பிரபுவே, குருடர்களின் கைத்தடி என்று பாடவும் செய்கிறார்கள். எல்லோரும் குருடர்களாகவே இருக்கிறார்கள். எனவே தந்தை வந்து கைத்தடியாகின்றார், நம்மை கையை பிடித்து தூக்கி விடுகின்றார். ஞானத்தின் மூன்றாவது கண்ணை நமக்கு அளித்திருக்கின்றார். அதன் மூலமாகத்தான் நாம் சொர்க்கத்தில் வரிசை கிரமமாக நமது முயற்சிக்கேற்ப செல்கிறோம். வரிசை கிரமமாகவே இருக்கவே இருக்கிறோம். இது மிகவும் பெரிய எல்லையில்லாத ஆஸ்பத்திரி மற்றும் யூனிவர்சிட்டியாகும். ஆத்மாக்களின் தந்தை பரமபிதா பரமாத்மா ஆவார். அவர் பதீத பாவனராக இருக்கின்றார் என்று புரிய வைக்கப்படுகின்றது. நீங்கள் அந்த தந்தையை நினைவு செய்யுங்கள், பின் சுகதாமம் சென்று விடுவீர்கள். இது நரகமாக இருக்கின்றது. இதை விட்டு வெளியேறுங்கள். இதை ஹெலன் அதாவது நாம் செல்லவிருக்கும் இடத்திற்கு சொர்க்கம் என்று கூற அதாவது சாரி
இந்த பழைய உலகத்திற்கு சொர்க்கம் என்று கூற மாட்டார்கள். ஹெலன், சொர்க்கத்தில் இருப்பது ஒரே ஒரு தர்மமாகும். ஆனால் இப்பொழுது இந்த பழைய உலகத்தில் எத்தனை தர்மம் இருக்கின்றது? பாரதம்தான் சொர்க்கமாக ஒரு காலத்தில் இருந்தது. வேறு எந்த தர்மமும் அப்போது இல்லை. இது மட்டும் நினைவில் இருந்தால் கூட இதுவும் மன்மனாபவ ஆகும். நாம் சொர்க்கத்தில் முழு உலகிற்கு அதிபதிகளாக இருந்தோம். இவ்வளவு கூட நினைவிருப்பதில்லையா என்ன? நமக்கு தந்தையே கிடைத்திருக்கின்றார் என்பது புத்தியில் இருக்கின்றது என்றால் அந்த மகிழ்ச்சியும் குஷியும் சதா இருக்க வேண்டும். ஆனால் இந்த மாயை கூட குறைவானது அல்ல. அப்பேற்பட்ட தந்தையுடையவராகிய பிறகும் அந்த அளவு குசியில் இருப்பதில்லை. மூச்சு திணறிக்கொண்டே இருக்கிறார்கள். மாயை அடிக்கடி மிகவும் மூச்சு திணறுமாறு செய்கின்றது. சிவபாபாவின் நினைவை மறக்குமாறு செய்துவிடுகிறது இந்த மாயை. நினைவு நினைவில் நிலைப்பதே இல்லை என்று சுயம் அவர்களே கூறுகிறார்கள். தந்தை ஞானக்கடலில் மூழ்கி எழுமாறு செய்கிறார். மாயை பிறகு விகாரக் கடலில் மூழ்கி விழுமாறு செய்துவிடுகிறது. மிகவும் மகிழ்ச்சியுடன் மூழ்கி எழ முற்பட்டு விடுகிறார்கள். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். மாயை பிறகு மறக்கடிக்க வைத்து விடுகிறது. தந்தையே நினைவு செய்வதில்லை. தந்தையையே நினைவு செய்வதில்லை. தந்தையை அறியாமலேயே இருக்கின்றார்கள். துக்ககர்த்தா சுககர்த்தா, துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரோ நமது பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவர் இருப்பதே துக்கத்தை நீக்குபவராக இருக்கின்றார். அவர்கள் பிறகு கங்கையில் சென்று முழுக்கு போடுகின்றார்கள். கங்கையை பதீத பாவனி என்றும் நினைக்கிறார்கள். சக்தியுகத்தில் கங்கையை துக்கத்தை தீர்ப்பவர் பாவத்தை நீக்குபவர் என்று கங்கையை கூற மாட்டார்கள். சாது சந்நியாசி போன்றோர் நதிகளின் கதை கரையோரங்களில் அமருகிறார்கள். கடற்கரையில் ஏன் அமருவதில்லை? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் கடலின் கரையில் அமர்ந்துள்ளீர்கள். ஏராளமான குழந்தைகள் கடலிடம் வருகிறார்கள். பிறகு கடலிலிருந்து வெளியே வெளிப்பட்ட இந்த சிறிய பெரிய நதிகளில் கூட உள்ளன என்று நினைக்கிறார்கள். பிரம்மபுத்திரா, சிந்து மற்றும் சரஸ்வதி போன்ற நதிகளின் பெயர்களும் வைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளே, நீங்கள் மனம் சொல் செயலில் மிக மிக கவனம் வைக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஒருபொழுதும் நீங்கள் கோபத்தில் வரக்கூடாது. கோபம் முதலிய மனதில் வருகிறது, பிறகு பேச்சு மற்றும் செயலில் கூட வந்துவிடுகிறது. இவை மூன்று ஜன்னல்கள் ஆகும். எனவே தந்தைதான் புரிய வைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தாதீர்கள். அமைதியாக இருங்கள். பேச்சில் வந்துவிட்டால் செயலில் வந்துவிடுகிறது. கோபம் முதலில் மனதில் வருகிறது, பிறகு பேச்சு செயலிலும் அந்த கோபம் வந்துவிடுகிறது. மூன்று ஜன்னல்களிலிருந்து வெளியே வெளிப்படுகின்றது. முதலில் மனதில் வரும். உலகத்தாரோ ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். நீங்களோ யாருக்குமே துக்கம் கொடுக்கவே கூடாது. அப்பேற்பட்ட எண்ணம், உயர்ந்த எண்ணம் இருக்க வேண்டும். துக்கம் யாருக்குமே நீங்கள் கொடுக்க கூடாது. அமைதியாக இருப்பதுதான் மிகவும் நல்லது. எனவே தந்தை வந்து சொர்க்கம் அல்லது சுகம் சாந்திக்கான நுழைவு வாயில்களை கூறுகிறார். குழந்தைகளுக்குத்தான் கூறுகிறார். நீங்களும் மற்றவர்களுக்கு இந்த நல்ல செய்தியை கூறுங்கள்.
என்று குழந்தைகளுக்கு தந்தை கூறுகிறார். தூய்மை, சுகம், சாந்தி, அதாவது பியூரிட்டி, பீஸ், ப்ராஸ்பரிட்டி இருப்பது சொர்க்கத்தில்தான். அங்கு எப்படி செல்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகாபாரத போர்கூட நுழைவு வாயிலை திறக்கின்றது. பாபாவினுடைய ஞான மனநமே, சிந்தன கடலை கடைதலே நடக்கிறது. என்ன பெயர் வைக்கலாம்? அதிகாலையில் சிந்தனை கடலை கடையும் பொழுது வெண்ணெய் திரள்கிறது. நல்ல கருத்துகள் வெளிப்படுகின்றன. அதனால்தான் பாபா கூறுகிறார், அதிகாலையிலே எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் என்ன பெயர் வைக்கலாம் என்பது பற்றி விசாசாகன் மந்தன் செய்யுங்கள். சிந்தனை கடலை கடையுங்கள். சிந்தனையை செய்ய வேண்டும். ஒரு சிலருடைய நல்ல சிந்தனையும் வெளிப்படுகிறது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது என்றால் நரகவாசியை சொர்க்கவாசியாக ஆக்குவதாகும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தேவதைகள் பாவனமானவர்கள் ஆவார்கள். அதனால்தான் அவர்களுக்கு முன்னால் அனைவரும் சென்று தலை வணங்குகிறார்கள். நீங்கள் இப்பொழுது யாருக்குமே தலை வணங்க முடியாது. அது சட்டமும் கிடையாது. மற்றபடி யுக்தியுடன் நடக்க வேண்டியிருக்கின்றது. சாதுக்கள் தங்களை உயர்ந்தவர்கள், தூய்மையானவர்கள் என்று நினைத்து கொள்கிறார்கள். மற்றவர்களை தூய்மையற்றவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். நாம் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் என்றாலும் கூட யாராவது கை கூப்பினால் பதிலுக்கு அவ்வாறே செய்ய வேண்டியிருக்கும். ஹரி ஓம் தத் சத் என்கிறார்கள் என்றால் நீங்களும் அவ்வாறே கூற வேண்டியிருக்கும். யுக்தியுடன் நடக்கவில்லை என்றால் அவர்கள் கைக்குள் வரமாட்டார்கள். மிகவும் யுக்திகள் வேண்டும். சாவு தலைமீது வரும்பொழுது எல்லோரும் பகவானின் பெயரை எடுக்கிறார்கள். தற்காலத்தில் விபத்துக்களோ நிறைய ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மெல்ல மெல்ல தீ பரவிக்கொண்டிருக்கின்றது. நெருப்பு வெளிநாட்டிலிருந்துதான் ஆரம்பமாகும். பிறகு மெல்ல மெல்ல முழு உலகமும் எரிந்து போய்விடும். கடைசியாக குழந்தைகளாகிய நீங்கள்தான் இருந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது பிறகு உங்களுக்கு அங்கு புதிய உலகம் கிடைக்கின்றது. உலகத்தினுடைய புதிய நுழைவு வாயில் குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் கிடைக்கின்றது. நீங்கள் ஆட்சி புரிகின்றீர்கள். அலாவுதீன் விளக்கு கூட பிரசித்தமானது அல்லவா? நோட் இப்படி செய்யும் பொழுது அளவற்ற பொக்கிசம் கிடைத்து விடுகிறது. சரியான விஷயந்தான். அல்லாஹ் அவள் தீன் சற்றென்று சமிச்சை மூலமாக சாட்சாத்காரம் செய்ய வைக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் சிவபாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். நினைவு செய்தீர்கள் என்றால் எல்லாமே சாட்சாத்காரமாகிவிடும். தீவிர பக்தியினால் கூட சாட்சாத்காரம் ஆகின்றதல்லவா? இங்கு உங்களுக்கு லட்சியம் நோக்கத்தின் சாட்சாத்காரமே கிடைக்கவே கிடைக்கின்றது. பிறகு நீங்கள் பாபாவை சொர்க்கத்தை நிறைய நினைவு செய்வீர்கள். அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பீர்கள். யார் பாபாவின் நினைவில் மற்றும் ஞானத்தில் மூழ்கி இருப்பார்களோ அவர்களால்தான் கடைசியின் அனைத்து காட்சிகளையும் பார்க்க முடியும். மிகப்பெரிய குறிக்கோள் ஆகும். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது சித்தி வீடு கிடையாது. மிகுந்த உழைப்பு இருக்கின்றது. நினைவே முக்கியமானது ஆகும். எப்படி பாபா திவ்ய திருஷ்டின் வள்ளலோ அதேபோல சுயம் தனக்காக திவ்ய திருஷ்டி தாதா ஆகிவிடுவார்கள். எப்படி பக்தி மார்க்கத்தில் தீவிர வேகத்துடன் நினைவு செய்யும் பொழுது சாட்சாத்காரமாகிறது? தங்களுடைய உழைப்பினால் திவ்ய திருஷ்டி தாதா ஆகிவிடுகிறார்கள். நீங்கள் கூட நினைவின் உழைப்பில் இருந்தீர்கள் என்றால்
மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மேலும் சாட்சாத்காரமாகிக் கொண்டே இருக்கும். இந்த முழு உலகமும் மறந்து போய்விடும். மன்மனா பவ ஆகிவிடுவீர்கள். இனி என்ன வேண்டும்? யோக பலத்தினால் பின் நீங்கள் தங்களது சரீரத்தை விட்டுவிடுகின்றீர்கள். பக்தியில் கூட உழைப்பு இருக்கின்றது. இதில் கூட உழைப்பு வேண்டும். உழைப்பிற்கான வழியை பாபா மிகவும் தரமானதாக, முதல் தரமானதாக கூறிக்கொண்டிருக்கின்றார். தன்னை ஆத்மா என்று உணருவதால் பிறகு நீங்கள் தேக உணர்வே இருக்காது. பாப் சமான் தந்தைக்கு சமமானவராக ஆகிவிடுவீர்கள். சாட்சாத்காரம் செய்து கொண்டே இருப்பீர்கள். குஷியும் மிகுந்ததாக இருக்கும். தனது பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவராக வேண்டும். பிறகு மற்றவர்களுடைய பெயர் ரூபத்தை நினைவு செய்வதால் என்ன நிலைமையாகும்? ஞானமோ மிகவும் சுலபமானதாகும். பழமையான பாரதத்தின் யோகம்தான். மாயாஜாலம் உள்ளது. பிரம்மஞானிகள் கூட இவ்வாறுதான் சரீரம் விடுகிறார்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். நாம் ஆத்மா ஆவோம். பரமாத்மாவுடன் கலந்துவிட வேண்டும். யாருமே கலந்து விடுவதில்லை. இருப்பது பிரம்மஞானியாக அமர்ந்தபடியே சரீரத்தை விட்டுவிடுகிறார்கள் என்பதை பாபா பார்த்திருக்கின்றார். வாயுமண்டலம் மிகவும் சாந்தமாக இருக்கும். ஆழ்ந்த அமைதி நிலவிவிடுகிறது. அந்த ஆழ்ந்த அமைதி கூட யார் ஞான மார்க்கத்தில் இருக்கிறார்களோ, அமைதியாக இருக்கக்கூடியவர்களோ அவர்கள் இருப்பார்களோ அவர்களுக்குத்தான் அனுபவமாகும். மற்றபடி ஒரு சில குழந்தைகளே இன்னும் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அடிக்கடி விழுந்து விடுகிறார்கள். இதில் மிக மிக மறைமுகமான உழைப்பும் முயற்சியும் இருக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் உழைப்பு கண்கூடாக தெரிகிறது. மாலையை உருட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். மூளையில் அமர்ந்து பக்தி செய். இங்கே நடந்தாலும் சென்றாலும் நீங்கள் நினைவில் இருக்கின்றீர்கள். நீங்கள் ராஜ்யத்தை எடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது யாருக்குமே தெரியாது. யோகத்தின் மூலமாகத்தான் முழு கணக்கு வழக்குகளையும் தீர்க்க வேண்டும். ஞானத்தினால்தான் கணக்கு தீர்ந்து விடுமா என்ன? கணக்கு வழக்கு யோகத்தின் மூலமாகத்தான் தீர்க்க முடியும். கர்ம கணக்கு வினைப்பயன் நினைவினால்தான் முடிவுக்கு வரும். இது மறைமுகமானது ஆகும். பாபா எல்லாமே மறைமுகமாக கற்பிக்கின்றார். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள். நாமும் ஆன்மீக தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தாரணைகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, மனம், சொல் மற்றும் செயலால் ஒருபொழுதும் கோபமே படக்கூடாது. இந்த மூன்று ஜன்னல்களின் மீது மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். வார்த்தைகளை அதிகமாகவே பயன்படுத்தக்கூடாது. ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுக்கக்கூடாது. இரண்டாவதாக, ஞானம் மற்றும் யோகத்தில் மூழ்கி இருந்து கடைசி காட்சிகளை பார்க்க வேண்டும். தனது அல்லது மற்றவர்களின் பெயர் ரூபத்தை மறந்து நான் ஆத்மா ஆவேன் என்ற இதே நிலையுடன் தேக உணர்வை நீக்கிவிட வேண்டும். வரதானங்கள் ஆன்மீக ட்ரில்லின் அப்பியாசம் மூலமாக இறுதி தேர்வில் தேர்ச்சி அடையக்கூடிய எப்பொழுதும் சக்திசாலிகளாக ஆக வேண்டும். நிகழ்காலத்திற்கேற்ப சரீரத்திற்காக அனைத்து வியாதிகளுக்கான சிகிச்சையாக உடற்பயிற்சியை கற்கிறார்கள். அதே போலவே ஆத்மாவை சதா சக்திசாலியாக ஆக்குவதற்கு ஆன்மீக பயிற்சியை அப்பியாசம் செய்ய வேண்டும்.
நாலா புறங்களிலும் எவ்வளவுதான் குழப்பங்களின் வாயு மண்டலம் இருந்தாலும் சரி, சப்தத்தின் நடுவே இருந்தாலும் சரி, சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையின் அப்பியாசம் செய்யுங்கள். மனதை எங்கு வேண்டுமோ, மேலும் எவ்வளவு நேரம் நிலைத்திருக்க செய்ய விரும்புகின்றீர்களோ அந்த அளவிற்கு நேரம் அங்கு நிலைக்குமாறு செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் சக்திசாலியாக ஆகி இறுதி தேர்வில் தேர்ச்சியடைய முடிந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: தங்களது விகாரி சுவாபம் சமஸ்காரம் அல்லது செயல்களை சமர்ப்பணம் செய்து விடுவதுதான் சமர்ப்பணமாவது ஆகும். ஓம் சாந்தி.